வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மூணு சம் இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், எ ஸ்டாம்ப் கலெக்டர் அரேஞ்சஸ் ஹிஸ் ஸ்டாம்ப் ஸ்டோரிங் ஹிஸ் ஃப்ரீ டைம். வென் ஹி அரேஞ்சஸ் ஹிஸ் ஸ்டாம்ப்ஸ் இன் பார்ஸ், தர் இஸ் ஒன் ஸ்டாம்ப் லெஃப்ட். இட் இஸ் த சேம் வென் ஹி அரேஞ்சஸ் த ஸ்டாம்ப்ஸ் இன் குரூப் ஆஃப் 3, 4, 5, 6. நவ் ஹவு மெனி ஸ்டாம்ப்ஸ் வில் பி லெஃப்ட் வித் வென் ஹி அரேஞ்சஸ் தெம் இன் குரூப்ஸ் ஆஃப் 8? ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ ஸ்டாம்ப் கலெக்டர் வந்துருக்கிறாரு, அவங்கள்ட்ட வந்து குறிப்பிட்ட ஸ்டாம்ப்ஸ் வந்து இருக்குது. அதை பேர்ஸாக அரேஞ்ச் பண்ணும்போது, ரெண்டு ரெண்டாக அரேஞ்ச் பண்ணும்போது மீதி வந்து ஒரு ஸ்டாம்ப் வந்து வருது. அதே மாதிரி 3, 4, 5, 6. ஸோ மூணு மூணு அரேஞ்ச் பண்ணும்பொழுதும் ஒரு ஸ்டாம்ப்பு மீதி வருது. 4, 4 அரேஞ்ச் பண்ணும்போதும் ஒரு ஸ்டாம்ப் வருது. 5, 5 அரேஞ்ச் பண்ணும்போதும் ஒரு ஸ்டாம்ப் வந்து மீதி வருது. 6, 6 அரேஞ்ச் பண்ணாலும் மீதி வந்து ஒரு ஸ்டாம்ப் வருது. ஸோ அதே ஸ்டாம்ப்ஸை வந்து 8, 8 அரேஞ்ச் பண்ணுனா நம்மளுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் வந்து மீதி வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து 3, 5, 6, 8 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கொஸ்டின். இப்போ இதில் வந்து பாருங்கள், 2, 3, 4, 5, 6. ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப்பாக அரேஞ்ச் பண்ணும்போது மீதி வந்து 1 வருது. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை வந்து 2 டிவைட் பண்ணால் மீதி 1 வருது. அதேமாதிரி 3 டிவைட் பண்ணால் மீதி 1 வருது. ஸோ 4 டிவைட் பண்ணாலும் மீதி 1 வருது, 5 டிவைட் பண்ணாலும் மீதி 1 வருது, 6 டிவைட் பண்ணாலும் மீதி வருது. அப்போது எந்த நம்பர் 2, 3, 4, 5, 6 டிவைட் ஆகும் பொழுது மீதி வந்து 1 வந்து கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் இதனுடைய கான்செப்ட். அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், 2, 3, 4, 5, 6. ஸோ இதால் வகுபடக்கூடிய ஒரு நம்பரை நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம 1 ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு என்ன செய்யும், நம்ம டிவைட் பண்ணும்போது மீதி வந்து 1 வரும். ஸோ இப்போ இதில் வந்து இதை எல்லா நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய ஒரே நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவோம், எல்சிஎம் வந்து கண்டுபிடிப்போமா. ஸோ இப்போ இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 2 வந்து என்ன செய்யும், 4 மடங்கு. ஸோ 2 கேன்சல் பண்ணிக்கலாம். 3 வந்து 6 மடங்கு. ஸோ 3 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கக்கூடியதில் பாருங்கள், 4, 5, 6. ஸோ இப்போ இதில் வந்து 4, 6 காமனாக வந்து என்ன நம்பர் இருக்குது, 2. ஸோ 2 ஏதாவது ஒரு நம்பரை கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் என்ன வருது, 60. ஸோ அப்போ மீச்சிமை அப்படிங்கிறது என்னது, 60 தான். அப்போ 60 அப்படிங்கக்கூடிய நம்பர் 2 வகுப்படும், 3 வகுப்படும், 4 வகுப்படும், 5 வகுப்படும், 6 வகுப்படும். இப்போ பாருங்கள், நான் 1 ஆட் பண்ணுறேன். அப்போ 61 வருதா. ஸோ மொத்தம் 61 ஸ்டாம்ப்ஸ் வந்து இருக்குது. இப்போ இது 2 டிவைட் பண்ணும்பொழுது என்ன வரும், மீதி 1 வரும். 3 டிவைட் பண்ணாலும் மீதி 1 வரும். 4 டிவைட் பண்ணாலும் மீதி 1 வரும். 5 டிவைட் பண்ணாலும் மீதி 1 வரும். 6 பிரித்தாலும் மீதி வந்து 1 வருது. ஸோ இந்த கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ பாருங்கள், நமக்கு தேவையானது என்னது, 8 குரூப் பண்ணும்போது மீதி எவ்வளோ ஸ்டாம்ப்ஸ் வரும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா. ஸோ 61 நம்ம 8 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு டிவைட் பண்ணால் மீதி என்ன வரும், 4, 5, 6, மீதி வந்து 5. ஸோ 8, 8 நம்ம பிரித்தோம் அப்படின்னா மீதி வந்து எத்தனை ஸ்டாம்ப்ஸ் வருது, 5. அப்போ ஆன்சர் வந்து வேறு தான், 5 தான். ஸோ அவ்வளோதான். இஃப் த ஆர் அண்ட் ஆஃப் ஏ கிளாக் இஸ் டர்ன்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஃப்ரம் 2 PM டு 9 AM, த்ரோ ஹவு மெனி டிகிரிஸ் வில் இட் ஹவ் டர்ன்டுன்னு கொடுத்துருக்காங்க. நான் ஒரு கிளாக் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன வரும், இங்கே வந்து 12 வரும், இங்கே வந்து 3 வரும், இங்கே 6 வரும், இங்கே வந்து 9 வரும். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து 1, இங்கே 2 எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்மளுக்கு எங்கே இருக்குது, 2 PM இருக்குது. ஸோ இது வந்து நிமிடமுள், இது வந்து மணிமுள். இப்போ இந்த 2 இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அது என்ன மணியாக மாறுது, 9 மாறுது. ஸோ இது வரைக்கும் உள்ள ஆங்கிள் டிகிரி வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போவும் இதில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு மணிமுள்ளும் அதே மாதிரி ஒவ்வொரு நிமிடமுள்ளும் அது வந்து ட்ராவல் ஆகக்கூடிய நேரம் வந்து வித்தியாசப்படும், வேகம் வந்து மாறுபடும். அதுமாதிரி ஒவ்வொரு நிமிடமுள்ளுக்குள்ள டிகிரியும் என்ன செய்யுது, வேகம் அந்த ஆங்கிள் வந்து மாறுபடும். இப்போ நம்மளுக்கு மணிமுள் மட்டும் தானே கேட்டிருக்கேன், நம்ம அதை மட்டும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இப்போ இதில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு மணிக்கும் இப்போ 1 மணி, 2 மணி, 3 மணி, இங்கே வந்து 12 எடுத்துக்குவோம். இந்த ஒரு இது வந்து ஒரு குவார்ட்டர் பார்ட்டுன்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து மொத்தம் எத்தனை டிகிரினா 90 டிகிரி. ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் 30, இங்கே ஒரு 60, இங்கே ஒரு 30 தான் பிரிச்சிருப்பாங்க. அப்போ இது 0 to, அதாவது 12 ஒரு மணி வரைக்கும் நகரணும் அப்படின்னா 30 டிகிரி ட்ராவல் ஆகும். 1 to 2 degreeனா 30 டிகிரி ட்ராவல் ஆகும். இங்கே ஒரு 30 டிகிரி ட்ராவல் ஆகும். ஸோ மொத்தமாக 3 to 12 வந்து எவ்வளோ வரும் அப்படின்னா 90 டிகிரி வரும். அதே மாதிரி 3 to 6 ஒரு 90 டிகிரி, 6 to 9 ஒரு 90 டிகிரி,
நைன் டு டுவெல் வந்து ஒரு 90 டிகிரி. இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு 2 மணியில் இருந்து 9 மணியாக தானே மாறணும். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ஆங்கிள் தான். இப்போ 9 மணி வரைக்கும், 9 to 12 வரைக்கும் நமக்கு எத்தனை டிகிரி? 90 டிகிரி. இப்போ இதில் வந்து பாருங்கள், 12 to 2 வரைக்கும் எத்தனை டிகிரி வருது? 60 டிகிரி வருது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 150 டிகிரி. அதுதான் வந்து ஆன்சர். இது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தெல்லாம் நிறையா வீடியோஸ் வந்து போடுவோம். அப்போ உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், த நம்பர் 45 இஸ் டிவைடட் இன்ட்டு 4 அன்இக்குவல் பார்ட்ஸ் சச் தட் வென் 2 இஸ் ஆடட் டு த ஃபர்ஸ்ட் பார்ட், 2 இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் த செகண்ட் பார்ட், 2 இஸ் மல்டிப்ளைட் பை த தேர்ட் அண்ட் த ஃபோர்த் பார்ட் இஸ் டிவைடட் பை 2. ஆல் 4 ஆப்ரேஷன்ஸ் ரிசல்ட் இன் த சேம் நம்பர். வாட் ஆர் தட் 4 பார்ட்ஸ் தட் நம்பர் 45 இஸ் டிவைடட் இன்ட்டுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ 45 வந்து என்ன செய்கிறாங்க, 4 பிரிக்கிறாங்க. ஸோ 4 பிரிக்கும் பொழுது நம்மளுக்கு 4 பார்ட் வரும்ல, அதில் 4 பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்பரை வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டை என்ன செய்கிறாங்கன்னா, 2 வச்சு ஆட் பண்ணும்பொழுது ஒரு பார்ட் ஒரு ஆன்சர் கிடைக்கிது. செகண்ட் பார்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் கிடைக்குது. அதுக்கப்புறம் 3வது பார்ட்டை 2 மல்டிப்ளை பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சரு, அதுக்கப்புறம் 4வது பார்ட்டை 2 டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர், எல்லாமே வந்து என்ன பண்ணுது, சேமாக இருக்குது. அந்த ரிசல்ட் எல்லாமே சேம். அப்படின்னா எந்த மாதிரி பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், நான் வந்து 45 இருக்குது, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 40 + 5 எடுத்துக்கிடுறேன். இதை நமக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பார்ட்னா 5 எடுத்துக்கிட்டுறேன், மீதி பார்ட்டில் நம்ம 40 பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டு பார்ட்னா 5 எடுத்துக்கிட்டுறேன்னா, இப்போ லாஸ்ட்டு பார்ட் வேண்டாம், மல்டிப்ளை பண்ணுற பார்ட் வந்து நான் 5 எடுத்துக்கிட்டுறேன். ஸோ 5 இந்த மாதிரி இருக்குது. இப்போ 5 வந்து நான் என்ன பண்ணுறேன், 2 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்கணும், 10 கிடைக்கணும். இந்த இதே 10 தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், ஆட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணும்போது அதே மாதிரி வகுக்கும்போது நம்ம பிரிப்போம், அந்த பிரிக்கக்கூடிய நம்பரை வந்து ஆட் பண்ணும்போதும் 10 வரணும், சப்ட்ராக்ட் பண்ணும்போதும் 10 வரணும், டிவைட் பண்ணும்போதும் இது என்ன செய்யணும், 10 வந்து வரணும். ஸோ அதே மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், எந்த நம்பரை வந்து 2 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 10 கிடைக்கும், 8. ஸோ 8 + 2 10 கிடைக்குதா? அதேமாதிரி 2 கழிக்கும்போது என்ன செய்யணும், 10 கிடைக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன், சாரி 12 2 கழிச்சா 10 கிடைக்கும், 5 2 பிறக்குனா 10 கிடைக்கும். லாஸ்ட்டு நம்பர் என்ன வரும் அப்படின்னா பாருங்கள், இப்போ இதில் வந்து எதை நம்ம வந்து டிவைட் பண்ணால் 10 கிடைக்கும், 20 2, ஏன்னா 2 தான் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே அந்த 2 ஆட் பண்ணணும், 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் 2 வந்து மல்டிப்ளை பண்ணணும், 2 டிவைட் பண்ணணும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் வந்து 10 கிடைக்கிது. நம்ம எடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணும்பொழுது நம்மளுக்கு வந்து 45 வருதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு என்ன வருது, 8 12 5 20. ஸோ வருதா, 20 25 40 45 கரெக்டாக வரும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். அப்போ 8 12 5 20 தான் வந்து ஆன்சர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதை விட ஈஸியான மெத்தட் இருக்குதுன்னு சொல்லிட்டுனா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.